வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லாயிருப்பீங்க நம்புகிறேன். நான் சூப்பராக இருக்கேன். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சிம்பிளுங்க, ஒரு நல்ல குவாலிட்டியான ஹோமர் பேஜன் வந்து பார்த்தோன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லார்ட்டுமே சொல்லிடுறேன். ஐம் நாட் யுவர் ரேசர், ஐம் நாட் யுவர் ஃபேன்ஸ் யூர். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பையன், ஐம் ஜஸ்ட் 20 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நான் வளர்த்துட்ருக்கேன். ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச பசங்க, எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்க, இவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே வச்சுட்டுருக்கேன். மற்றபடி எனக்கும் அந்தளவுக்கு இந்த பேர்ட்ஸ் ஃபீல்டெல்லாம் அதிகமாக தெரியாதுங்க. நான் சின்ன வயசுலாம் வளர்த்துட்ருக்கனே தவிர நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்காளி அப்படின்லாம் அதுவும் சொல்ல முடியாது. மோட்டோ வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாபி. அதில் வந்து பார்த்தோன்னா லைக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டோ வ்ளாக் வீடியோஸ் எடுக்கிறது, போஸ்ட் பண்ணுறது பிடிக்கும். பட் ஆனால் அது இது பண்ண முடியல. கொஞ்சம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிடுது, பைக் கொடுத்து நம்ம கீழே விழுந்துடுறேன் அப்படின்றதுனால, ஸோ பைக் விட்டு அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு வீட்டில் சும்மா இருக்கவே நான் பேர்ட்ஸ் வ்ளாக் போட்டுருக்கேன். அப்படிதான். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் திங், ஒரு நல்ல ஹோமர் பிஜன் எப்படி பை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோமர் பிஜன்ஸ்னாக்கா நல்லா ஒரு சைஸாக இருக்கணும். அண்ட் தென் அந்த ஐஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செதை வளர்ந்துருக்கணும். டெய்ல் வந்து பார்த்தா சிங்கிள் டெய்லில் வரணும். பாடி வந்து ஆப்பிள் பாடியில் வரணும். கலர் வந்து சப்ஜா, ப்ளூ பார், செக்கர் இது போல் வரணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் ஆனால் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமர் பிஜன் நீட் தான், ஹோமர் பிஜன்ஸ்க்கு நீட் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சீரியஸாக சொல்லிடுறேன். நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குனாக்கா, ஜஸ்ட் நம்ம ஒரு 1500 ஒரு 5000 கொடுத்தனாக்கா நல்ல ஒரு ஹோமர் பிஜன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? நான் இந்த இங்கே ரேஸ் பண்ணுற யாருக்குமே, ஓகேவா, ரேஸ் பண்ணி இப்போ பெரிய பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஜஸ்ட் ஒருத்திட்ட போய் நின்றுமே போனாலுக்கா ஒரு நல்ல குவாலிட்டி பீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காது. ஈவன் இப்போயே நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸாக பேர்ட்ஸ் வளர்த்துறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்கே போய் கேட்டாலுமே அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், வர ரிசல்ட் ஒன்றா இருக்கும். ஒருத்தர் மேபி நல்ல பேர்ட்ஸ் தரலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை மாதிரி தான், ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா நம்ம வாங்கணும் கலெக்ட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக கஷ்டப்பட்டு தப்பு எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பர்ஃபெக்டான ஒரு பிளட்லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வழப்புன்ட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டது வந்து பாருங்கள், உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஜஸ்ட் யோசிப்பாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. நம்ம வந்து பார்த்தோன்னா ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பேர்ட்ஸ் பற்றியும் இதுலன்றதுனால நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஹோமர் பிஜனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஜன் அப்படின்லாம் எங்கேயுமே பை பண்ண முடியாது. சேல்ஸ் பண்ணாலும் ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ரைஸ். ஓகேவா? அதுக்குன்ட்டு 20,000 சொல்கிறாங்க, 30,000 சொல்கிறாங்க நல்ல குவாலிட்டி பிஜன் அப்படின்லாம் போயிட்டு வாங்கிடாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கனாக்கா, நிறைய இப்போ எல்லாமே நெட்லேயே வந்துடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் பை பண்ணுறது பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஹோமர் பிஜனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 பேர்ஸ் இருக்கட்டும். நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாருமே பண்ணால் ப்ரோ உங்களோட ஹோமர் பிஜன் சேல்ஸ் சொல்லியிருந்தீங்க, சேல்ஸ் சொல்லியிருந்தது பார்த்தா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஆக்சுவலி நம்ம கிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணல. ஜஸ்ட் அதை ப்ரீட் பண்ணி கொஞ்சம் அந்த பியூர் பிளட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்க. எல்லாமே பண்ணால் பிளேஸ்மெண்ட் பறந்த பேர்ட்ஸும் இருக்குது, நல்லா ரிசல்ட் கொடுத்த பேர்ட்ஸோட சிக்ஸும் இருக்கும். லைக் அது போல் செலக்டிவாக தான் நம்ம பேர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். என்னோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நினச்சிட்ருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா போக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது நாட் ஃபார் சேல். உங்களுக்கு சேலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது 500 ருபீஸ்லேருந்து 5,000, 15,000, 20,000 வேணால் பேர்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டி வந்து வேரி ஆகும். அண்ட் தென் நான் நீங்கள் எங்கிட்ட சேல் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஒரு 3 குவாலிட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன் உங்களுக்கு எந்த மாதிரி பேர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தா 3 குவாலிட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பியூரான ரேசர். ரேசர்னாக்கா அவங்களோட வேலை வந்து பார்த்தா ரேஸ் பண்ணுறது மட்டும்தான், ரேசிங் மட்டும்தான் அவங்க விஷயமா நினச்சிட்ருப்பாங்க. அவங்க ப்ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேர்ட். அதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவாங்க தவிர ஜஸ்ட் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காகலாம் அவங்க ப்ரீட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமர் வந்து பார்த்தோன்னா அப்படி லாட்டாக ஹோமர் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல, 1,000 ருபீஸ் பேர், 2,000 ருபீஸ் பேர் அது பொருளாம் கிடைக்குது இல்லையா? அவங்க வந்து பார்த்தா கலெக்ட் பண்ணி ப்ரீடிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக செஞ்சுட்ருக்கோம். ப்ரீடிங்கிறதே வேலையாக செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்கம் எடுக்கிறவங்க. தேர்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஹோமர் வளர்க்குறவங்க. லைக் எல்லா பேர்ட்ஸுமே வச்சுட்டுருப்பாங்க, கர்ண, சாதா, ஹோமர், ஃபேன்ஸி எல்லாமே வச்சுட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமர் வச்சிருக்கோம். இது பார்த்தா 3 கிளாஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் கிட்ட அவங்களோட சைல்ட்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட அவங்க எடுத்து செலக்டிவாக எடுத்து ஸ்டாக் பேர்ட், யங் பேர்ட், சீனியர் பேர்ட் அப்படின்ட்டு எடுத்து வச்சு அவங்க ப்ரீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிக். அவங்ககிட்ட வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்ற விட அவங்க யோசிப்பாங்க எப்படி வந்ததுமே தூக்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்குமே வராது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகுங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் பண்ண யாராச்சும் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்கனாக்கா ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பைசா இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. உங்கள்கிட்ட வந்து பண்ண நல்ல மனசு இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாயலாக இருக்கீங்கன்றப்போ அவங்களே வந்து பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வாங்க ஓகேவா. அண்டு இவ்வளோதான் சிம்பிள். ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைசா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, பேர்ட்ஸ் வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள். நீங்கள் பேருக்கு ஹோம்வொர்க் வளர்க்கணுனாக்கா அபோவ் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் 1500 ருபீஸில் ஒரு நார்மலான பேர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ப்ரொஃபஷனலாக நான் இது பண்ண போகிறேன், நான் எனக்கு இதான் ப்ரோ இதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ யூ கோ வித் அ பெடிகிரி பெடிகிரி பீஜன்ஸ்லாம் இருக்கும். லைக் அவங்க டாக் எப்படி கேசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்கு பண்ண பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி பெடிகிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. லைக் அதுபோல் பேர்ட்ஸாக வாங்கி நல்ல ஒரு கொஞ்சம் ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக போகிறீங்கன்றப்போ அதெல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ப்ரோ. எனக்கா நீங்கள் பெடிகிரி எல்லாமே பார்த்து நான் வாங்க போகிறீங்க. ஸோ பெடிகிரி பீஜன் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பண்ணுங்கள். அண்டு ஃபேன்சிஸ் கிட்ட உங்களால் வாங்க முடியுது, இல்லை ப்ரோ நான் என்னால் முடியும் என்னால் எடுத்துக்க முடியும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் இவ்வளோ தான். இது மட்டும்தான், இதுக்காக தான் இந்த லாங் வீடியோவே போட்டேன். ஆக்சுவலி இதை நான் போடணுன்ட்டு போடல. ஸோ எல்லாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுனால தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஜன் எங்கேயுமே பைசா கொடுத்து வாங்க முடியாது ஓகேவா. சொன்னாலுமே எக்ஸ்ட்ரீம் ஹையாக இருக்கும் அதோட ப்ரைஸ் வந்து. ஸோ சிம்பிள் இதான் வந்து பார்த்தோன்னா நான் சொல்ல வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யோசிச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் கொடுத்து போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க ஓகேவா ப்ரோ. பேர்ட்ஸ் நல்லாயிருக்கு ப்ரோ இது பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் நிறைய இதுவாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே வந்து பண்ணால் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமர் பிஜனை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே ப்ரோ, நம்ம ஒரு 1500 எனக்கு ஹாபி ப்ரோ நான் பேர்ட் வாங்கணும். ஹோமர் பிஜன் வந்து பார்த்தோன்னா எப்படி ப்ரோ என்னென்ன ப்ரோ பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா கேட்கணும் ஓகேவா. ஆக்சுவலி ஹோமர் பிஜன் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல பிளட் லைன் பேர்டு, ஒரு ஜவடால் புறா கூட ப்ரீட் பண்ணாலுமே ஹோமர் மாதிரியே சிக்ஸ் வரும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் ஸ்டெபிலிட்டி. டெய்ல் ஸ்டெபிலிட்டின்றது நான் சைடில் பிக் ஆட் பண்ணுறேன். டெய்ல் ஸ்டெபிலிட்டின்றது ரெண்டு காலையும் இப்படி ரக்கையும் சேர்த்து வச்சு பிடிச்சிங்கனாக்கா டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். இது வந்து பார்த்தா சிங்கிள் டெய்ல்ன்ட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும் டெய்ல் வந்து. இது வந்து பார்த்தா சிங்கிள் டெய்ல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா டபுள் டெய்ல்னு சொல்லுவாங்க. இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா விரிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஜவடால் புறா விரிச்சிங்கனாக்கா அதுங்களுக்கு வால் இப்படி விரிச்சு காமிக்கும் ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருந்தாங்கன்னா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா வால் விரிச்சு காமிக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு மேலே இருக்கிற அப்பையும் அந்த கண்ணு சுற்றி வர்றப்பையும் சேம் கலரில் இருக்கணும். லைக் இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவில் இருக்குன்னா மூக்கு மேலே இது பண்ணால் ஒரு லைட் எல்லோவில் வரணும். இது வந்து பண்ணால் ஒரு மாதிரி லைட் ஒயிட்டில் இருக்குன்னா இது வந்து பண்ணால் ஒரு லைட் ஒயிட் வரணும். இந்த விஷயத்தை வந்து பண்ணால் பார்த்துக்கோங்க. விங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹைஜைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹோமர் பிஜன் அப்படின்னாக்கா நிறைய ஹைஜைன் இருக்குது. லைக் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளிக்கண்ணில் இருக்கிற புறா வந்து பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா மட்டும்தான் இருக்கும் பல்ட்டி அடிக்கும். ஹோமர் பிஜன் வந்து பார்த்தா ரெட் ஐயில் இருக்கிற பேர்டு வந்து பார்த்தா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே கிடையாது. ஹைஜைனை வச்சு அந்த பேர்டோடைய பிளட் லைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னுட்டு நம்ம சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? இந்த பியூப்பிள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னியல் லைக் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத சுற்றி ஒரு பிளாக் டாட் வந்துச்சுனாக்கா அதனோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதனோட மசில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ஸ் வந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளட் லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, புறாவோட மண்டை ஹெட் இருக்கு இல்லையா ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மட்டமாக இருந்துச்சுனாக்கா அந்த புறா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஃபேன்சியர்ஸ் சொல்லுவாங்க, நிறைய ரேஜஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டமாக இருந்துச்சுனாக்கா புறா வந்து பார்த்தோன்னா அந்த புத்தி மாறும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விட்டாலும் வீட்டுக்கு வருதுன்றது ஹோமர் பிஜியன் ஓகேவா. என்ன டைமில் வருது எவ்வளோக்குள்ள ஸ்பீடாக அது க்ரூஸ் பண்ணிட்டு வருதுன்றது வந்து பார்த்தோன்னா ஹோமர் பிஜியன் வச்சு ரேஸ் பண்ணுறது ஓகேவா. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் ரேஸ் அவங்கள ஓட சொல்கிறாங்கனாக்கா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஓடுறாங்க. அல்ல உசேன் போல்ட் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவீங்க கரெக்ட் தானே. சேம் அதே மாதிரி தான் ஹோமர் பிஜன் எந்த புறா விட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும். என் உசேன் போல்ட் என்ன பண்ணுவார்? ஸ்பீடாக ஓட்டுருவார். காஸ் அதான் வந்து பார்த்தோன்னா இங்கே விஷயம் புரியுது அவங்களுக்கு. எந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிளேஸ் பண்ணுறதோ அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட். ரேஸ் விட்டு வந்த போர்டெலாம் இருக்குது. 1 இயர் கழிச்சு ரிட்டர்ன் ஆன பேர்ட், 2 மந்த்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் ஆன பேர்ட், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆன பேர்ட்ஸ் கூட இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு இது பண்ணுங்கள். பேர்ட்ஸை பை பண்ணும் போது இதை மட்டும் மறக்காமல் நோட்டீஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து லாங் வீடியோலாம் நான் இவ்வளோ தூரம் ரொம்ப பேசுறது இல்லையாட்டி எனக்கு வந்து ஒரு மாதிரி மறந்து மறந்து போகுது. ஸோ என்ன பேச வரேன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் ஷார்ட்ல வந்து பார்த்தா தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ், பாய்.